ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேன்வாஸில் எப்படி நம்ம ஒரு டிசைன் பேட்டர்ன் வெட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அழகாக சொல்லித்தரப்போகிறேன். அது ஒரு மூணு டிப்ஸ், முக்கியமான டிப்ஸ் நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம், இந்த மாதிரி கேன்வாஸில் டிசைன் கட் பண்ணி தரணும்னு சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ பார்க்குறவங்க எல்லோருமே லைக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் நினச்சிக்குவேன். ஸோ அதனால் டெய்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகே, போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது வந்து நம்ம ரெடி கட்டிங் பண்ண ஒரு ப்ளவுஸுடைய பேக் பார்ட். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு என்ன சைஸ் வேணால் இருக்கலாம், 32, 34, 36, 38, பட் அது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம இந்த ஷோல்டர் உள்ளாகலாம் வைப்போம் பார்த்தீங்களா, அது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ தான் நான் வந்து கரண்ட் வைக்கிறேன். அப்புறம் லென்த்து, லென்த் வந்து பேக் நெல் லென்த்து அது டிஃபர் ஆகும், அது உங்களோட விருப்பம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அது நான் வந்து ரொம்ப வைக்கிறேன். கீழே வந்து ஒரு 2 இன்ச் வைக்கிறேன், மேலே 2 இன்ச் வைத்தேன், கீழே வந்து 2 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா, அடுத்து ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஊற்றுறதுக்கு ஏதோ ஒரு டிசைன், உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணால் இருக்கலாம். பட் நான் இதில் ஒரு டிசைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி புதுசு புதுசாக டிசைன் நமக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு 3/4 இன்ச் வச்ச போது 1 இன்ச் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த பேட்ச் நான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த பேட்ச் வந்து 1 இன்ச் அதிகமாக தான் இருக்கும், 3/4 இன்ச் போதும். ஓகே ஓகே, அடுத்து வந்து இது கீழே சென்டர் பேட்ச். இது வெள்ளா டிசைன், இதுதான் நான் சென்டர் நல்ல ட்ரேஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி 2 டைம் மார்க் பண்ண தேவையில்லை, பட் நான் உங்களுக்கு ட்ரேஸ் எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். இதில் ஒரு 2 3 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓகே அந்த அளவுக்கு தெரியல. சரி, அப்படியே பார்க்கலாம், ஓப்பனில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பார்த்தீங்களா, இந்த இப்படி 2 1/4 அகலமான கேன்வாஸ் இது. இந்த எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி வெட்டிக்கங்க. வெட்டிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்தீங்களா, கரெக்டாக சென்டர் நீட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒரு துளி இப்படி தள்ளி வச்சாலுமே தெரியுதுங்களா, அந்த கேப் தெரியுதுங்களா, கொஞ்சம் தள்ளி வச்சா கூட பேட்டர்ன் வந்து அதை வந்து வேறு மாதிரி மாறிடும். ஸோ கரெக்டாக நேராக வைக்கணும், வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண இங்கே தெரியும் இந்த ட்ரேஸ் நம்ம தெரியும், உங்களுக்கு தெரியும் தெரியப்பட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அது என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பு நீட்டாக வரையணும். இது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி, ஏன்னா ரொம்ப லைட்டாக நம்ம 2 டைம் இது பண்ண பார்த்தீங்களா மடித்தோம்ல, அதில் கொஞ்சம் நிறைய போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக வர மாதிரி பார்த்துட்டு இது தெரியும் அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, இது அப்படியே மடிச்சுக்கலாம். அப்படி எங்கே இருக்கு, இப்படி மடிச்சுட்டு நீட்டாக ஷேப் எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த டீட்டெயில் சொல்கிறேன் என்னன்றது. இது இதான் பேட்டர்ன், இதான் பேட்டர்ன், புரியுதுங்களா? இதான் பேட்டர்ன். இப்போது ஒரு மேம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்துச்சு, பர்டிகுலராக அவங்க கடைசியை கேட்டதுனால சொல்கிறேன். இது வந்து இப்போ நீங்கள் வெட்டும்போது இப்போ 2 இன்ச் வைக்கிறீங்க, அது ஃபினிஷிங் பண்ணும்போது 1.5 வருமானு கேட்டீங்க, கண்டிப்பாக வராது. நம்ம என்ன இங்கே தானே ஸ்டிச் போடுறோம், நம்ம இந்த வாரத்தில் தான் உள்ளே தானே ஸ்டிச் போடுறோம். இப்படி ஸ்டிச் போடும்போது கண்டிப்பாக எப்படி நமக்கு 1.5 வரும் பாருங்க. நான் 2 வச்சேன், கரெக்டாக இப்போ 2 கரெக்டாக வருது, 1 இன்ச் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கும், அது 1 இன்ச் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, புரியுதுங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இதே அளவு தான் வருது, எந்த மாற்றம் படாது. அதான் இது ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து ப்ளவுஸ் லென்த்து வந்து எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 14 இன்ச் இருக்குது. பேட்டர்ன் எவ்வளோ இருக்குது? 13 இன்ச் இருக்குது. நீங்கள் இப்படி தான் கட் பண்ணோம். நீங்கள் வந்து ப்ளவுஸ் லென்த்து 14 இன்ச்னா பேட்டர்னும் 14 விட்டுட்டிங்கன்னா நமக்கு கீழே ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அடிச்சு திருப்போம்ல ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபினிஷிங் பண்ணும்போது இது பாதி கட்டாயிரும், அப்போ பேட்டர்னுடைய அழகை கெட்டு போயிடும், சரிங்களா? அதனால் இது ரெண்டாவது டிப்ஸ். இது வந்து எப்போவுமே 1 இன்ச் மேலே தான் இருக்கணும். மூணாவது டிப்ஸ், இப்போ மேலே வந்து நான் 2 வச்சேன்ல, மேலே 2 வச்சுட்டு கீழே வந்து 2 வச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த நெக்கு ஷேப் அப்படி மாதிரி அழகாக வைடாக வரும், பார்க்குறது நல்லாயிருக்கும். இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக உடம்பு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை கொஞ்சம் உடம்பு இல்லைனா 1 இன்ச் மட்டும் நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரா வச்சா போதும், இது ஒன்று, சரிங்களா? மூணாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் இதை வெட்டும்போது வெட்டிட்டு அயன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இது அயன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பண்ணுற கிளாத்லேயே அயன் பண்ணக்கூடாது. இது வந்து சாரியில் கான்ட்ராஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத்லேயும் நம்ம அயன் பண்ணக்கூடாது. நம்ம வேஸ்ட்டாக காட்டன் கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணால் அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூணை வந்து எப்பவுமே மறக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம அயன் பண்ணுற கிளாத்தை வந்து, சாரி, இதில் கம் போடுற கிளாத் பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து ஓரளவுக்கு சின்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்கேஜ் ஆச்சுன்னா டைரெக்டாக நம்ம இது ஓட்டும் போது ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அந்த தப்பும் பண்ண வேண்டாம், பபுள்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லைனிங்கெல்லாம் தண்ணியில் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னுமே பேட்டர்ன் வந்து ரொம்ப நீட்டாக வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெடிமேடு பேட்சை அவாய்ட் பண்ணுங்கள். நானே கிட்டத்தட்ட இப்போ 95% அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு டிசைன் ப்ளஸ்க்கு ஒரு 2000 ரூபீஸ் மினிமம், 1500 ரூபீஸ் வரைக்கும் நம்ம வாங்குகிறோம். ரொம்ப லோ ரேஞ்சுனா ஒரு 400 ரூபீஸ் வாங்குறோம். அந்தளவுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு வேல்யூவாக பண்ணி கொடுத்தா தான் அந்த கஸ்டமர் நமக்கு ரிப்பீட்டாக வருவாங்க. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு டிசைன் ப்ளஸ் தைக்கும்போது பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அல்லே வாங்க.